ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். இன்னைக்கு நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் ஒரு காய்கறி சாப்பிட்டா அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு, அது என்ன காய் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது வேற எந்த காயும் இல்லைங்க, வெங்காயம். வெங்காயம் சாப்பிட்டா சுகர் வந்து குறையுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயத்தில் கம்மியான அளவில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக அவங்க வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது. அதாவது காலை நேரத்தில் அல்லது மதிய நேரத்தில் தான் வந்து அரிசி அந்த மாதிரியான வகைகள் ஃபுட் சாப்பிடணும். அதாவது மூணு வேளையில் ஏதாவது ஒரு வேளை தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ வெங்காயம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கம்மியான அளவில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் அதிக அளவிலான நார் சத்து சேர்த்துக்கணும். அதாவது ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கணும். அதில் வெங்காயமும் ஒன்று. ஒரு கப்பில் இருக்கிற வெங்காயத்தில் 5.9 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. அதனால வெங்காயம் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெங்காயம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் கூட வராது. அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமான ஃபுட்டு கிடையாது. ஸோ கொலஸ்ட்ராலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நாம் செய்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லையுமே வெங்காயம் வந்து இருக்கும். ஸோ ஒரு உணவு தயாரிக்கணும் அப்படின்னா வெங்காயம் வந்து ரொம்பவே அத்தியாவசியம்னு சொல்லுவாங்க. ஸோ சிலருக்குலாம் அந்த வெங்காயம் பிடிக்காதனால அதை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த வெங்காயத்தை ஒதுக்கி வைக்கக்கூடாது, கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கணும். வெங்காயம் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக சுகர் வந்து குறையும், சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ வெங்காயத்துலேயே ரெண்டு வகை இருக்குங்க. வெள்ளையாக இருக்கிற வெங்காயம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சிவப்பாக இருக்கிற வெங்காயம் இருக்குது, அதாவது ரோஸ் கலர் இருக்கும். இந்த சிவப்பாக இருக்கிற வெங்காயத்தில் தான் சுகரை கம்மி பண்ணுறதுக்கான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நம்ம மத்தியான சாப்பாடுலையும் நைட் சாப்பாடுலையும் அதிக அளவிலான வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சையாக சாப்பிட்ற மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாகும். யாராவது ஒருத்தவங்களுக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். டாக்டர் சொல்கிற மெடிசன்லாம் கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான மெடிசன் சாப்பிடாம இந்த மாதிரியான ஆயுர்வேதிக் அதாவது நம்ம வீட்லேயே பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்டு நம்ம சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணலாம். வெங்காயம் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல நார் சத்து இருக்கிற காய்கறிகள் வந்து சுகருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேறு என்னெல்லாம் காய்கறிகள் என்னென்னலாம் வந்து உணவுப் பொருட்கள் வந்து சுகரை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவல்பழம், பட்டை, அப்புறம் முட்டை, கீரை வகைகள், மஞ்சள், ப்ரொக்கோலி, ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விதை, அந்த ஆளி விதை, அதுக்கப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர், அதுக்கப்புறம் பூண்டு கூட வந்து நம்ம பாடியில் இருக்கிற சுகரில் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு யாருக்காவதுக்கு சுகர் இருந்துச்சு அதாவது டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உணவில் வந்து வெங்காயத்தை வந்து ஒரு பாட்டாக எடுத்துக்கோங்க. அதை வந்து பச்சையாக சாப்பிடக்கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.